அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் எழுவத்தி ரெண்டாவது மூலிகையாக அகத்தி மரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல் பெல்சும்பல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ இந்த அகத்தி மரத்தை பற்றி பார்க்கலாம் இதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க இந்த அகத்தியனுடைய பெயர் காரணம் என்னென்னா அகம் தீ அப்படின்னு பிரித்து பார்த்தோம்னா அதாவது உடலின் உள்புறத்தில் ஏற்படக்கூடிய தீ போன்ற வெப்பத்தை தனித்து உடல் நோய்களை குறைப்படுத்துறதுனால இதுக்கு அகத்தி என்ற பெயர் வந்தது மேலும் இந்த பெயரின் சிறப்பு என்னென்னா இது வந்து அகத்தியனுடைய பெயரால் வந்து ஆரம்பிக்குது அது இல்லாமல் தமிழ் மொழியினுடைய உயிரெழுத்துகளில் முதலெழுத்தான ஆவையும் உயிர்மை எழுத்துக்களில் முதலெழுத்தான காவையும் இணைத்து இதனுடைய பெயர் ஆரம்பிப்பதால் இன்னும் மிகவும் சிறப்பு பெற்ற பெயரால் இது விளங்குகிறது இதனுடைய வேறு பெயர்கள் மாத்தோம்னா அச்சம் கரீரம் முனி இதெல்லாம் வந்து இதனுடைய பெயர்கள் இதனுடைய வகைகள் மாத்தோம்னா இந்த அகத்தியில் மட்டும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெள்ளை அகத்தி இன்னொன்று செவ்வகத்தி இப்போ நம்ம பார்க்குறது வெள்ளை அகத்தி தான் அது இல்லாமல் அகத்தியில் வந்து சிற்றகத்தி சாலை அகத்தி அப்படின்னு மூணு வகை இருக்குது இதனுடைய நன்மையான குணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா இதில் நன்மையான குணங்கள் இருக்குது கொஞ்சம் தீமையான குணங்கள் இருக்குது இதனுடைய நன்மையான குணங்கள்னு பார்த்தோம்னா இதில் அறுபத்தி மூணு வகையான சத்துக்கள் வந்து இந்த அகத்தியில் இருக்குது அதுவும் இல்லாமல் இது நிகோடின் என்னும் நஞ்சை இன்னி வந்து அகற்றுவதற்கு பயன்படுகிறது ரத் அது இல்லாமல் ரத்த கொதிப்பு அப்புறம் இடுமருந்தை வந்து முறிக்கிறது உடல் வெப்பத்தை வந்து அணிக்கிறது மலச்சுக்களை சரிப்படுத்துகிறது பித்தத்தை குறைக்கிறது அப்புறம் சுரம் அதாவது காய்ச்சல் அத் அப்புறம் தாகம் உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான எரிச்சலையும் இது சரிபடுகிறது அடுத்து அடுத்து நீர்த்தாரையில் ஏற்படக்கூடிய எரிச்சலையும் தான் குணப்படுத்துகிறது அடுத்ததான் இது வாய்ப்புண் வயிற்றுப்புண் வயிற்று பூச்சிகள் அப்புறம் பல் எலும்பு இதெல்லாம் வளர்கிறதுக்கு வந்து உதவுது அடுத்து உணவில் இல்லை உணவில் கலந்துருக்கக்கூடிய நஞ்சை முறித்து ரத்தத்தை சுத்தப்படுத்தி உடலை தேட்டுகிறது அடுத்து வாதம் பித்தம் கபம் இந்த மூன்றாலை ஏறப்படக்கூடிய அனைத்தையும் சமப்படுத்தி இந்த மூணையுமே சமப்படுத்தி சமப்படுத்தக்கூடிய தன்மை உடையது அடுத்து புண்கள் ரணம் இதெல்லாம் வந்து ஆட்டக்கூடியது உடல் பழத்தை கூட்டக்கூடியது அடுத்து இருமல் நாள்பட்ட வயிற்றுவலி அம்மை காய்ச்சல் வாத வலி அஜீரணம் தேமல் இதை எல்லாத்தையுமே வந்து சரிப்படுத்தக்கூடியது இதனுடைய தீமைகள் பார்த்தோம்னா இது வந்து நம்ம நோய்களுக்கு வந்து மருந்து சாப்பிட்ற நேரங்களில் இதை வந்து செய்யக்கூடாது ஏன்னா இது வந்து அந்த அந்த மருந்தினுடைய வீரியத்தை வந்து குறைக்கக்கூடியது மற்ற மருந்துகளுடைய தன்மைகளை வந்து கெடுத்துவிடும் அதனால் வந்து இதை சேர்க்கக்கூடாது இது வந்து பத்தியத்துக்கு வந்து ஆகாது மற்ற மருந்துகள் சாப்பிடும்போது பத்தியமாக இதையும் சொல்லுவாங்க சேர்க்கக்கூடாதுன்னு இதை வந்து நல்லா வந்து வேக வச்சு சாப்பிட்ணும் அப்படி இல்லைன்னா அதே அது வேக வச்சு சாப்பிடாமல் இருந்தாலும் அல்லது அதிகமாக வந்து சாப்பிட்டாலும் வாய்வை வந்து அது உடம்புல அதிகப்படுத்திடும் அடுத்து வயிற்று கடுப்பை வந்து உருவாக்கிறது வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா அடுத்து வாரத்துக்கு வந்து ஒரு தடவை தான் வந்து இதை சேர்க்கணும் இது அதிகமாகிச்சுன்னா சொறி சிறங்கு இதெல்லாம் வரும் அது இல்லாமல் இதில் சுண்ணாம்பு சத்து வந்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தையும் கூட கெடுத்து விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து இதை வாரத்துக்கு ஒரு தடவை தான் சேர்க்கணும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அடுத்து இதனுடைய மருத்துவங்கள் சிலவற்றையும் பார்க்கலாம் இந்த புகையிலை மற்றும் பீடி பிடிப்பவர்கள் அதாவது புகையிலை பொருட்கள் சேர்ப்பவர்கள் வந்து நிகோடி நஞ்சு நஞ்சு வந்து உடம்புல வந்து அதிகமாக சேர்ந்துடும் இந்த கீரையை வாரத்துக்கு ஒரு தடவை சே சேர்த்துட்டு வரதுனால அந்த நஞ்சு வந்து அதனுடைய வீரியம் குறைஞ்சு நம்மளை வந்து பாதிக்காது அதே மாதிரி காப்பீட்டீ அடிக்கடி குடிக்கிறவங்களுக்கு வந்து உடல் வெப்பம் அதிகமாகி பித்தம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களும் வந்து இந்த அகத்திக்கீரையை வந்து சேர்த்துட்டு வரதுனால அந்த வெப்பம் வந்து தனிஞ்சு பித்தத்தை வந்து குறைச்சிரும் அடுத்து இரத்த கொதிப்பு நோய் உள்ளவங்க வந்து இந்த கீரையை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த கொதிப்பு நோயை அடங்கி உடல் வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும் அடுத்து இதோட மரப்பட்டையும் வேர் மரப்பட்டையும் வேறுபட்டையும் குடிநீர் செஞ்சு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காய்ச்சல் விசக்காய்ச்சல் தாகம் இது எல்லாமே வந்து சரியாகும் அது இல்லாமல் உடலில் ஏற்பட குடிச்சக்கூடிய அனைத்து எரிச்சலையுமே சரிவண்ணக்கூடியது அதாவது கை எரிச்சல் எரிச்சல் உள்ளங்கால் எரிச்சல் பாதை எரிச்சல் அப்படி ஏற்படக்கூடிய உடல் உடல் எந்த இடத்தில் எரிச்சல் ஏற்பட்டாலும் அனைத்தையும் இது சரி செய்யும் இந்த குடிநீர் வந்து அது இல்லாமல் அம்மை காய்ச்சலையும் கூட இது குணப்படுத்தும் இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிட்டா சாப்பிட்டீங்கன்னா வாய் புண்ணு தொண்டை புண்ணு புண் அதாவது அல்சர் இது எல்லாத்தையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது அது இல்லாமல் வயிற்றில் ஜீரண பகுதியில் உள்ள வயிற்று பூச்சிகளையும் இது வந்து கொன்று வெளியேற்றி விடும் இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பல்வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப நல்லது உங்களுக்கு யாராவது உணவில் வந்து மருந்து வச்சுட்டாங்க இடு மருந்து வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த கீரையை வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தன்மையை வந்து இது முறிச்சிடும் அதனால் வந்து இடு மருந்து வச்சுருக்காங்கன்னு சந்தேகப்பட்டீங்கன்னா இந்த கீரையை வந்து நீங்கள் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த இடுமருந்தானது அதனுடைய வீரியத்தன்மையை இழந்து அது முறிந்துவிடும் அடுத்ததாக இதில் வந்து விட்டமின் ஏ சத்து விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் வந்து கண் பார்வையினுடைய திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது இந்த கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு ரூபா சே சேர்த்திங்கன்னா அடுத்து இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது அந்த கசப்புத்தன்மை வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கீரை கூட புழுங்கரிசி இருக்கு இல்லையா புழுங்கரிசியை வந்து வறுத்து அந்த பொடியை வந்து இது இந்த கீரை கூட சேர்த்து சமைச்சாப்படினிங்கன்னா கசப்பு வந்து இருக்காது இதோட இலைச்சாறு சாறு வந்து ரெண்டு கசைக்கு ரெண்டு துளி வந்து மூக்குள்ள நசையும் அப்படிங்கன்னா தலைவலி வந்து சரியாகுது அடுத்து வாத வலி ஏற்படக்கூடிய படக்கூடிய வலி அப்புறம் மூட்டு வலி இதுக்கு வந்து இதோடய வேர் பட்டையை வந்து அரைச்சி பூசினிங்கன்னா அது வந்து சரியாகுது அடுத்து தேமல் சிறங்கு இந்த மாதிரி தோல் நோய் உள்ளவங்களுக்கு வந்து இதோட இலை சாரை வந்து தடவுனாவே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டு வரும் தொடர்ந்து செய்யணுத அடுத்து இதோட வேர் பட்டையை அரைச்சி பூசுனா எல்லா வகையான மூட்டு வழிகளும் சரியாகுது அடுத்ததாக இது ஊராக வந்து நம்ம மருத்துவ பயன்கள் நமக்கு இது இல்லாமல் இதனால் ஏறப்போ கூடிய சமுதாயத்தில் கடைப்பிடிச்சு கடைப்பிடித்து இப்போ கடைப்பிடித்து கொண்டு வருகின்ற சில வழங்களை பார்க்கலாம் பொதுவாக நம்ம சமுதாயத்தில் வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து இறந்துட்டாங்கன்னா அந்த இறப்பு முடிந்தோன்னே வீடுகளில் வந்து இந்த கீரையை வந்து சமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் இதில் ரசமும் வச்சு கொடுப்பாங்க அது காரணம் என்னன்னா துக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து இருக்கும் ரத்த கொதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் உடலில் இதை வந்து இந்த கீரை அவிச்சு கொடுக்கறதுனால அந்த ரத்த கொதிப்பு வந்து சரியாகி ரத்த ஓட்டம் வந்து சீராகும் உடல் வந்து அமைதியாகும் எதற்காகத்தான் இதை செய்கிறாங்க அப்புறம் இதோட பட்டையை வந்து இதோட பட்டையோட தோல் வந்து தோல் பதினெடும் தொழிற்சாலையில் வந்து பயன்படுது அடுத்து இதோடய மரம் வந்து காய வைக்கப்பட்டு இது வந்து நேராக உயரமாக கிட்டத்தட்ட நாற்பது அடி வரைக்கும் வயற வளரக்கூடிய மரம் அதனால் வந்து இது வந்து வலைகளுக்கு அதாவது கூரை வைவதற்கு வலைகளாக நெடுமரமாக இது பயன்படுத்தப்படுகிறது இதனுடைய மரங்கள் வந்து அடுத்து இது வந்து இந்த வெட்டிலை கொடிக்கால் வயல்களில் வந்து வெட்டிலை கொடிக்கால் போடுவாங்க பார்த்துருப்பீங்க அந்த வெட்டிலை கொடிக்கால் வந்து இந்த மரம் வந்து அதிகமாக வளர்ப்பாங்க இந்த மரம் தான் வளர்ப்பாங்க காரணம் என்னென்னா வெற்றிலை வந்து கொடி வந்து அதில் சுற்றி படந்து நல்லா வந்து செலுமியாக செலுமையாக வளரும் இந்த மரங்களில் மிளகு கொடியும் கூட ஏற்றி படர விடுவாங்க அடுத்து இந்த கீரையை வந்து எப்படி நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம் பார்த்திங்கன்னா இந்த கீரை வந்து இந்த கீரையை வந்து நல்ல இலைகளை மட்டும் உருவி போட்டுங்க அதில் கொஞ்சம் நீர் ஊற்றி அவிச்சு நீரை வந்து தனியாக இருத்து எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த கீரையை மட்டும் என்ன செய்யணும்னா தேங்காய் துருவி போட்டு சீரகம் பொடிச்சு வச்சுக்கிட்டு வெங்காயம் நறுக்கி போட்டுக்கங்க மிளகாய் கொஞ்சம் காரம் தேவைப்படுறவங்க நறுக்கி போட்டுக்கலாம் போட்டு ஒன்றா போட்டு அடுப்பில் ஏற்றி தாளித்து இறக்கங்க இதுதான் வந்து அகத்தி கீரை பொரியல் இந்த எடுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த அகத்திக்கீரையினுடைய நீரை வந்து தனியாக மிளகு பூண்டு இதுக்கெல்லாம் சேர்த்து ரசம் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதெல்லாம் வந்து உணவில் வந்து பரவலாக கடைப்பிடித்து கொண்டு வருகின்ற முறைகள் அகத்திக்கரையில் இந்த அகத்திக்கரையினுடைய காய்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொத்தவரங்காய் என்று சொல்லக்கூடிய சீனியாவரங்காய் இருக்கு இல்லையா அதனுடைய காய்கள் போலவே மிக நீளமாக கிட்டத்தட்ட அளந்து காமிச்சிருப்பேன் பாருங்கள் ஒரு முளத்துக்கு மேலே இருக்கேன் அவ்வளோ நீளத்துக்கு வந்து இது வளர நீண்டு துங்கும் இது வந்து ஒரு அருமையான கீரை இது அது இல்லாமல் நம்ம ஊர்புற பகுதிகளில் வந்து ஆடு மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் வந்து இந்த கீரை வந்து தீவிரமாக கொடுக்கப்படுகிறது இந்த கீரையை வந்து மாடுகளுக்கு கொடுத்தோம் தான் நல்லா பால் வந்து கறக்கும் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் மது அருந்துபவர்கள் வந்து இந்த கீரையை வந்து அதிகமான ம அதிகமாக மது அருந்தி விட்டு இந்த கீரையை அவித்த கீரையை வந்து சாப்பிட்டா மரணம் கூட சம்பவிக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால் வந்து மது அருந்துறவங்க இதை அந்த அந்த சமயங்களில் மட்டும் இந்த கீரையை தயவு செஞ்சு சேர்த்துடாதீங்க அதே மாதிரி சித்தா ஆயுர்வேதா மருந்துகள் எடுக்கிறவங்க இந்த கீரையை அந்த மருந்துகள் எடுக்கிற சமயங்களில் வந்து இந்த கீரையை சேர்க்காதீங்க அந்த மருந்தோட வீரியத்தை வந்து குறைச்சிரும் ஆனால் ஆங்கில மருத்துவம் பயன்படுத்துகிறவங்க அந்த மாதிரி ஆங்கில மருந்துகள் மாத்திரைகள் சேர்த்து உடம்பு கெட்டு போனவங்க இந்த கீரையை வந்து கண்டிப்பாக உணவில் சேர்த்துங்க காரணம் என்னென்னா அந்த உடம்புல ஏற்கனவே கெட்டுப்போன எல்லா ரத்தத்தையும் சுத்தப்படுத்தி உடலை வந்து மறுபடியும் மீட்டு அமைக்க இந்த கீரை உதவுது அதிகமாக சேர்த்தால் ரத்தத்தை கெடுக்கும் அளவோடு சேர்த்தால் ரத்தத்தை கொடுக்கும் இந்த கீரை அகத்தி கீரை இதை அளவோடு சேர்த்து வளமாக வாழ பழகி கொள்ள வேண்டும் இந்த வீடியோவில் நம்ம அகத்தி கீரையை பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை கீழே ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவை நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான அதிசயமான மூலிகையினுடைய அலசலில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை வந்து கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி வணக்கம் நண்பர்களே நன்றி